ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இஞ்சிட்டி போட்டாச்சு. இவ்வளோ நாள் வந்து அந்த பட்டை, அந்த ஜீரகம் அப்படி இப்படின்னு மிக்சராக குடிச்சிது. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருக்கும் டீ தேவைப்பட்டது, அதனால் இஞ்சி டீ போட்டுடலாம்னு சொல்லிட்டு இஞ்சியும் டீயும் நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும். அந்த இஞ்சியோட எசன்ஸ் இறங்கி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே வந்து இஞ்சி டீ தான். இஞ்சி டீலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. இதை முடிச்சுட்டு அடுத்து வேறு பிளான் இருக்குது, அது சக்ஸஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து நாங்கள் நாட்டு சக்கரை தான் போட்டு யூஸ் பண்ணுறோம். சர்க்கரையை அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு தேன் மிக்ஸ் பண்ணி வேறு ஏதாவது குடிக்கிற ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கலான்னு இருக்க ஐடியா. நம்ம எப்பயுமே பிளான் போட்டு நம்ம ஒன்று சக்ஸஸ் ஆகலைன்னா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடும். நிறைய நேரங்களில் எனக்கு அப்படி தான் ஆகும். முன்னே நான் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாவே தான் இருக்கும். நான் அதனால் மேக்ஸிமம் இப்போலாம் எந்த பிளானும் வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்று நினச்சிருக்கேன், அது எப்படி சக்ஸஸ் ஆகுது தெரியல. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு தந்தால் அப்படி தான் எல்லாமே நடக்கும். நான் அதனால் எந்த வேலையும் நான் முயற்சி பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி எடுத்திருக்கேன், பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நித்தீஸ்டி தான் வந்து நான் டிஃபன் பண்ணுறமான்ட்டு வந்தால், இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா தான். அதுதான் சிம்பிளாக இருக்கே, அவள் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி லீவ் நாள் இல்லை, இனி ஃபுல் அண்ட் ஃபுல் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனில் வந்து எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. மற்றது தான் எதுவும் இன்ட்ரெஸ்ட்டு இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இங்கே ஊரில். திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பக்கா வில்லேஜில் இருக்கேன். எந்த விதமான ஒரு போக்குவரத்து வசதியுமோ, மற்ற ஒரு டான்ஸ் பாட்டு, ஒரு கராத்தே கிளாஸ் எது போனாலுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக போய் போய் தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ சரி, குக்கிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவளுக்கு, மல்டி டேலண்டாக தான் இருக்கா. சரி, இப்போதைக்கு இதை வந்து நம்ம அழகாக அவளை கொண்டு போயிட்டு மற்றபடி நம்ம இருக்க வேறு எங்கேயாவது இடம் சேஞ்ச் ஆகிப்போனா அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சின்னதுலேருந்தே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுனா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அதை பற்றினா எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கும். இப்போ கிச்சன்லேயே வந்து அவள் செய்யும்போது பயம் இருக்காது. ஆஃப் பண்ணுறது எப்படி, ஆன் பண்ணுறது எப்படி, கடுகு பருப்பு என்ன, பெருங்காயனா என்ன, உப்புனா என்னன்னு, இப்படி ஒன்று 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 சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன்னா அவளுக்கு நாளைக்கு தனியாக உட்காந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளை எதிர்பார்க்க மாட்டாள். அதனால தான் நான் வந்து இப்போ சின்ன சின்ன வேலைகளுக்கு செய்ய பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அண்ணா அவள் தான் செய்கிறா. அது என்னது கேட்டு கேட்டு தான் செய்கிறா. ஒவ்வொன்றும் பேர் அது என்ன அப்படிங்கலாம் கேட்டு தெரிஞ்சு செய்யும்போது அது இன்னும் நல்ல மெமரி ஆகிடும். சின்ன பிள்ளைக்கே உள்ள அந்த ஒரு குணத்தோட தான் இன்னும் இருக்கா. அந்த விளையாட்டோட சேர்ந்து சேர்ந்து வேலையெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நான் அவளை வந்து ஒரு கிச்சன்லேயே வச்சு வச்சு வேலை வாங்கிட்டுருக்கேன். எடுத்தது எடுத்த இடத்துல வைக்கணும், எது எங்கே இருக்கும், என்ன ஏதுன்னு கவனமாக ஒவ்வொரு வேலையும் செய்ய கற்றுன்ருக்கா. இப்போ நல்லா வெங்காயம் அதெல்லாம் வதங்கிடுச்சு. பக்கத்தில் நான் வெந்நீர் சுட வச்சுருந்தேன், அதுதான் நான் தான் ஊற்றினேன். ஏன்னா வெந்நீரை ஊற்றும் போது ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். நம்ம ஒரு இடம் போகிறோம் வரோம் பட்டுன்னு ஒரு வேலை செய்யணும்னா இந்த மாதிரி தண்ணி வெந்நீரை சுட வச்சு வச்சுட்டு சாதம் வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் செய்யும்போதோ நமக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அந்த வேலை. சேமியாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டா சூப்பராக ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதெல்லாம் கையில் குத்தும், ஃபஸ்ட்லாம் எடுக்கவே மாட்டாள். இப்போ தான் அதில் நல்லா தொட்டு எடுத்து அந்த கைக்கு ஒரு நல்ல ஒரு இது எக்ஸசைஸ் மாதிரி அவளுக்கு கிடச்சிருச்சு. ஒவ்வொரு வேலையும் செய்யும்போதும் இப்போ அவளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்லாம் சின்ன குழந்தையில அழைச்சிட்டு போவோம் ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த மாதிரி தெரப்பிக்கெலாம் அழைச்சிட்டு போகும்போது சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம வீட்டிலே ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிறையாவே கிடைக்கும். அதாவது அந்த வேலை செய்யும்போது அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி முடித்த உடனே அது ஒரு பூரிப்பு நம்ம செஞ்சிட்டோம், அங்கே திருப்தி தான் அந்த குழந்தையோட மனசில் தெரியுது பாருங்கள் முகத்தில். அவளுக்கு அதில் இருக்கிற அந்த அடியில் இருக்கிற ஏடை வேணும், அதனால் அந்த முகத்தை சுளிக்கிறாள். எனக்கு அந்த ஏடை வேணும். அதாவது காந்தல் படியும் இல்லை, உப்புமாவை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டா காந்தல் வரும், அது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அது கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா அப்படின்னு.
எல்லாருக்குமே அந்த ரவா உப்புமா சேமியா உப்புமா அடியில் உள்ள காந்தல் பிடிக்கும். ஒரு ஒரு நம்மளுடைய உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எம்மையாக நம்ம நெத்தி ஸ்டி பண்ண உப்புமா ரெடி. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவள் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணேன். இன்றைக்கி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தான் இன்றைக்கி ஃப்ரை, அதுவும் இல்லாமல் பீட்ரூட் ஃப்ரை இருக்குது. அப்புறம் மிக்சடு காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால் சமையலும் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா வரத்துக்கு லேட்டானாலும் பரவாயில்ல. அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வரல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வீட்டில் ரெண்டு வண்டி இருக்குது, இருந்தாலுமே நாங்கள் ஆட்டோவில் நானும் நித்தியஸ்டியும் பிரியா போகிறோம். அவங்க கடையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சமையலையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டா வர லேட்டாகலாம். பக்கத்து ஊருக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணி போகணும். இதனால தான் நான் எங்கேயுமே போகிறது கிடையாது. நமக்கு இருக்கிற இடமே கோவில் அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறது. சரி, குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க ஒரு கோவில் குளம் போனால் தான் பழகணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கெலாம் போகிறது அங்கே. நான் இங்கே அந்த வாய்ப்புகள் கிடையாது. அதனால் சரி, இருந்தாலும் அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும்னு அழைச்சிட்டு போயிட்டேன். குக்கரில் பருப்பை போட்டு எல்லா காய்கறிகளும், வீட்டில் என்னெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா காய்கறிகளும் போட்டு, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு வச்சிடுறது. இது கூட்டு மாதிரி சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். சுட சுட சாதத்தில் நெய்யை ஊட்டி இதை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அப்படி இருக்கும். அதனால் அடிக்கடி நான் இதை செய்கிறது எங்கள் வீட்டில். அதுக்கு இந்த காம்பினேஷனாக இந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் கறி, இன்னைக்கு ரெண்டு கறி ஆகிடுச்சி. பீட்ரூட் கறி ஒன்று, இது ஒரு கறி. அதனால் இதுவே போதும். தயிர் இருக்குது ஃப்ரிட்ஜில். இதை செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பி ஆகணும். சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசனை. இருந்தாலும் சரி பார்ப்போம். ஏன்னா வழியில் ஏதாவது நித்யா பசிச்சுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னால அது கொஞ்சம் டப்பாவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வர லேட்டாச்சுன்னா ஆட்டோவில் வரும்போதே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து சாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி சமையல் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு ஆட்டோ வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து எங்கள் கடைக்கு போயாச்சு. ரெடி ஆகிட்டு கடையில் போய் உட்காந்துட்டு இருந்தோம். கடையில் போய் பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு போயிட்டேன் போகும்போது. அவங்க அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணோம் ஆட்டோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ வரவே இல்லை. அதுக்குள்ளே தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க. சரி, ஆளும் கடையில் நிறையா பேர் இருந்தாங்களா. அப்புறம் நாங்கள் ஆட்டோ வந்தோடனே கிளம்பிட்டோம். ரொம்ப ஆசாசியாக போனோம். அப்புறம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், அரை மணி நேரம் ட்ராவல், அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே என்ன சொல்கிறது, ஒரு கோயிலில் நடக்கிற இடத்துல இருந்ததுன்னா போக வர நமக்கு திருப்தியாக இருக்கும். ரொம்ப டயர்டாகிடும். வெயில் வேறு நல்லா கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு காலையிலே. இருந்தாலும் ஜாலியாக தான் போனோம். பக்கத்தில் நித்யா ஸ்கூலை தாண்டி தான் போயாகணும். அதுதான் ஸ்கூலுக்கு போடி அப்படின்னு சொன்னதுக்கு தான் டொம்பு வளர்த்திக்கிட்டே வந்தா என்கிட்ட. இப்போ ரொம்ப ஜாலியாக வெளியில் சுற்றுறதுக்கு அவளுக்கு நல்லா ஆசை அதிகமாக இருக்குது. அது சரிப்பட்டு வராது, என்ன பண்ணுறது. இன்னும் ஒரு வருஷம் ஸ்கூல் முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ அவள் ஸ்கூலு தாண்டி தான் போகணும். இதுதான் அவங்க ஸ்கூல் வரப்போகுது. இவ்வளோ தூரம் தான் டெய்லியுமே அவள் ஸ்கூலுக்கு போகிறாள் அவங்க அப்பா கூட பைக்கில். டெய்லி அவங்க அப்பா கூட பைக்கில் போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கெலாம் வருவாளா. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் நான் அழைச்சிட்டு போய் விடுவேன். அப்புறம் ஒவ்வொரு நாள் ஆட்டோவில் அழைச்சிட்டு போவேன். இவ்வளோ தூரம்லாம் என்னால் பைக்கில் தினம் வர முடியாது. அதனால் அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போய் அழைச்சிட்டு வந்துடுவார். இதுதான் அவள் ஸ்கூலு. எல்லா பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டா. நாங்கள் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. வர வேண்டிய இடம் கோவிலுக்கு வந்து இறங்கிட்டோம். ஆனால் காட் இஸ் கிரேட்டாக எங்களுடைய நேரமாக தெரியல. கதவு பூட்டி இருந்தது. பத்திரிக்கை எல்லாமே கதவு பூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். ரொம்ப சேடாகிடுச்சு. ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் வீடு திரும்பிட்டோம்.